ஹாய் விவோர்ஸ், வணக்கம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சரியாக ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பார்க்காதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு காங்கிரீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். ஒரு 6 மணிக்கு காங்கிரீட் போடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். காங்கிரீட் போடுறவங்களும் மற்ற லேபர்ஸும் ஒரு 6 o'clock வந்துட்டாங்க. அவங்க ஒரு பார்த்துட்டு இருந்தாங்க. காங்கிரீட் போடுறதுக்கு லிஃப்ட்டு மெட்டீரியல்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற மெட்டீரியலும் எம் சாண்டு, ஜல்லி, இதில் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி அன்லோட் பண்ணி வச்சாச்சு. சிமெண்ட் வர்றதுக்கு தான் லேட் ஆகும், ஏன்னா ஒரு 300 பேக் ஆகும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தோம். 300 பேக் ஆகுங்கிறதுனால ஒரு லோடாக சொல்லி எங்கே காங்கிரீட் போடுறோமோ அங்கேயே அன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு இடத்துல முன்னாடியே வந்துச்சுன்னா வேறு இடத்துல வச்சுட்டு, மழை காலமாக வேறு இருக்குது, வேறு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் காங்கிரீட் போடுற இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா ரொம்ப டிலே ஆகும். அதனால் டைரெக்டாக ஒரு லோட் சொல்லி எங்கே காங்கிரீட் போடுறோமோ அங்கேயே அன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளானில் இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, சிமெண்ட் பேக் வர்றதுக்கு, அந்த லோடு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, சைட்டில் இருக்க சிமெண்ட் பேக்கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அது வந்தோடனே சைட்டில் அன்லோட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் அன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன ஆச்சுன்னா, சைட்டில் போய் நாங்கள் காலையில் அந்த 8 o'clock போய் பார்க்குறப்ப சிமெண்ட்டு ஒரு நாங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் ஒரு 100 பேக் எதிர்பார்த்தோம், அங்கே இருந்தது 20 பேக். இதனால் என்ன ஆச்சுன்னா, காலையில் அதாவது 7 மணிக்கு எந்த கடையும் திறந்துருக்காது முக்கியமாக. அதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு சைட்லேருந்து அவசரமாக சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அன்னைக்கு காங்கிரீட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நாங்கள் 6:30 to 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுற காங்கிரீட்டை ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன் அப்படின்னா, சிமெண்ட்டு மெட்டீரியலாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்படி நம்ம சரியாக பார்க்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா, லேபர் வேஸ்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் மழை வேறு ஏதாச்சும் இயற்கை சீற்றங்கள் வந்துருந்துச்சுன்னா ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நம்ம ஸ்டாக் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, சிமெண்ட்டு, சாண்டு, அப்புறம் பிரிக்ஸ், இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 டேஸ் 2 டேஸ்க்கு முன்னாடியே அன்லோட் பண்ணுறது பெஸ்ட். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.